அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் அன்பிற்குரிய இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், மிகச்சிறந்த திரைக்கதை வசனவர் தான், இந்தியாவிலேயே மிகப்பெரிய புகழ்பெற்ற கதாசிரியர், அருமை சகோதரர் கே பாக்யராஜ் அவர்களே, மற்றும் எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்டரி மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு தயாரித்திருக்கிற இமெயில் படத்தை வாழ்த்த வந்திருக்கிற வாழ்த்திய அன்பு சகோதரர்களே, லொல்லு வழக்கமாக லொல்லு பண்ணுறோம். இன்றைக்கி ரொம்ப அழகாக பேசிட்டு போய் லொல்லு இல்லாமல் உட்காந்துட்டார். தம்பி அசோக் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு, சிறப்பாக பிடிச்சிருக்காரு. எஸ்ஆர் ஃபிலிம்ஸ் ஃபேக்டரியுடைய உரிமையாளரும், கதை திரைக்கதை வசனம் தயாரிப்பு இயக்கம் போன்ற எல்லா அமைப்புகளும் ஏற்று மன துணிச்சலோடு இந்த படத்தை மிக அற்புதமாக இயக்கியிருக்கிறார். ஐயா பாக்யராஜ் அவர்களும் நானும் நிறைய படத்திற்கு வாழ்த்துவதற்காக அழைப்பார்கள். அப்படித்தான் அருமை தம்பி சக்தி சரவணன் இங்கே அழைத்தார். நான் எல்லா படம் போல தான் இருக்கோம், எல்லாரும் பல நல்ல படங்கள் வந்திருக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு சில படங்கள் ஒரு மாதிரி இருக்கும், சரி எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் ஒரே லெவல் பார்க்க முடியாது. ஆனால் இந்த படத்தை நான் சுமாராக நினச்சி தான் வந்தேன். ஆனால் ரொம்ப அற்புதமாக, இது ஒரு சின்ன படம்னு சொல்லவே முடியாது, சின்ன படமே இல்லை, நல்ல படம். செலவுகள் பண்ணியிருக்காங்க, ரிச்சாக பண்ணியிருக்காங்க. ஒரு மசாலா படம் குஜாலா இருக்குது. மசாலா மசாலா தான் அது, தேவை அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அது குஜால். அதையும் சேர்த்துருக்காரு. ஃபைட் பியூட்டிஃபுல், அருமை, ஒரு லேடியை வச்சு பண்ணியிருக்காரு. அந்த லேடி எங்க ஓடி போச்சா? ஏடு இனியா இனி வரவே கூடாது, தமிழ் சினிமா பக்கம் வரவே கூடாது. யார் ஒருவரை மரியாதை கொடுத்து படத்தில் போட்டு நடிக்க வைக்கிறீங்களோ அவங்க ப்ரொடியூசருக்கு மரியாதை கொடுத்து அந்த ப்ரொமோஷனுக்கு வரணும். அந்த ப்ரொமோஷனுக்கு வர்றதே அவங்க ப்ரொமோஷன் தான். அதுவும் நாங்கள் படம் எடுக்கிற காலத்திலேருந்து செலவு பண்ணி எல்லா தேவைகளையும் அளவுக்கு அதிகமாக பண்ணி அவங்களை ப்ரொமோட் பண்ணுறோம். நடிக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை. நடிக்க தெரியாதவங்களுக்கு இயக்குனர் கற்றுக் கொடுக்குறார். குழந்தை கற்றுக் கொடுக்குற மாதிரி, ஒரு களிமண்ண பொம்மை பிடிக்கிற மாதிரி இயக்குநர்கள் பல நடிகர்களை உருவாக்குறாங்க. உருவாக்கி வந்த பிறகு படம் வெற்றி பெற்ற யார்கிட்ட போகிறாங்க? ஹீரோ ஹீரோயினுக்கிட்ட. ஏதோ மரியாதை கொடுத்து தம்பி அசோக் வந்து உட்கார்ந்துட்டுருக்கான், வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ப்ரொடியூசருக்கும் தனக்கும் நாம் நடிச்சிருக்கோம், வரணும், கலந்துக்கணும்னு. நம்ம ஹீரோயினுக்கு சிலர் மரியாதை கொடுக்குறாங்க, நம்ம எல்லாரையும் குறை சொல்லலை. ஆனால் மரியாதை கொடுக்காத, ஒருவேளை அவங்க வெளியூர் ஷூட்டிங்கில் இருக்கலாம், சிலர் அப்படி அவங்கக்கிட்ட தேதியை கேட்காம நம்ம ஒரு தேதியை வச்சுட்டு அந்த நாளில் வாங்கினா வெளி ஷூட்டிங் தான் வர முடியாது, அவங்கள நாம் மன்னிச்சிடலாம். ஆனால் படத்தில் நடிச்சுட்டு நல்லா வீட்டில் கஞ்சியோ கூழோ, இங்கே வந்தால் ஹார்லிக்ஸு போன்விட்டான்னு குடித்து உடம்ப கொஞ்சம் ஏற்றிக்கின்னு அடுத்த படத்துக்கு தயாராகிட்டு ப்ரமோஷனுக்கு வரலன்னா மிகப்பெரிய கஷ்டம். அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, இருந்தால் ஆனால் நம்ம அவங்கள கேட்டு வைக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வச்சுட்டு அவங்க வரலன்னா வருத்தப்படக்கூடாது, அவங்க மேலே குறை சொல்லக்கூடாது. நாம் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. தவறு செய்கிறவங்க தான் கண்டிக்கிறோம், நல்லது செய்கிறவங்களாம் பாராட்டுறோம். தம்பியை ஒன்று சொன்னாங்க, படம் எடுத்து முடித்த பிறகு எல்லாரும் தனியாக விட்டு போயிட்டாங்க, இதுதான் சினிமா. அதுக்காக எல்லாரும் இல்லை, சில உயர் நண்பர்கள் இருக்காங்க, சில டெக்னீஷியன்ஸ், சில ஆர்டிஸ்ட், அந்த தயாரிப்பாளர் கூடவே கடைசி வரைக்கும் சிலர் தான், ஒரு 20% தான், 80% இருக்க மாட்டாங்க. உதாரணமாக
ஒரு தாசில்தார் உங்களுக்கு ஒரு ஊரில் நீர்நிலை எப்படி இருக்குது, கிணறு இருக்கு, தண்ணி இருக்கா, பயிர் எப்படி இருக்கு, ஒரு கணக்கு கவர்மெண்ட்டு கொடுக்குறதுக்காக வர்றார். வந்த இட ஊரெல்லாம் பார்க்குறாரு, வளங்கள்லாம் குறிச்சிக்கிறாரு. கடைசியில் இந்த ஒரு கிணத்தை எட்டி பார்த்து தண்ணி இருக்கான்னு பார்க்குறாரு. தப்புன்னு சரிக்கு விழுந்துடுறார் உள்ள தாசில்தார். உள்ளே விழுந்த உடனே இருந்த அங்கே அஞ்சாறு பேர் ஓடி வந்து ஒரு கயிறை தூக்கிட்டு வந்து அதில் போட்டு அவரை கயிறை பிடிச்சி அப்படியே தூக்கிக்கிட்டே இருக்காங்க. பாதி வந்துட்டார் தாசில்தார். பாதி வந்த உடனே அந்த கலெக்டர் ஆஃபீஸ் பியூன் ஓடி வர்றான். சார் சார் சார், புது தாசில்தார் வந்துட்டார் சார்ன்றான். ஆபீஸுக்கு புது தாசில்தார் வந்துட்டாருன்னா இந்த தூக்கி பிடிச்சானுங்க பாரு கயிறை, பாதி வந்துட்டார் பாருங்க பழைய தாசில்தார், தப்புன்னு விட்டுட்டு புது தாசில்தார்கிட்ட ஓட்டானுங்க. ஆக பழைய தாசில்தார் க்ளோஸ். அப்படித்தான் நண்பர்கள், பாதியிலே கழுத்திருப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எல்லோரையும் நம்பாதீர்கள், தன்னம்பிக்கையோடு நம் காலில் நிற்க வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக காலே இருக்காது. கால் பக்கத்தில் கால் இருந்தா கா, அந்த காவுக்கு கால் உண்டு. ஆனால் வள்ளுவர் பெருந்தகை கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தர ஒரு காலம் இருக்கார். ஏனென்றால் தன் காலில் அவரவர்கள் நிற்க வேண்டும். அதுவும் சினிமாவில் நம்ம காலில் தான் நிற்கணும். உதவி செய்கிற நண்பர்கள் இருக்காங்க, அதுக்காக நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகவே நீ சொன்னதால இதுதான் சினிமா, இதிலிருந்து தப்பிச்சு வந்தவங்க தான் நம்ம பாக்கியராஜ் சாருக்கு எவ்வளோ பேர் கை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க. கடுமையான உழைப்பு, அவ்வளோ பெரிய அறிவுத்திறனை வைத்து கொண்டு அவர் பட்ட பாடு இளமையில் ஏராளம். ஆகவே இந்த படம் என்ன கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் தெரியாது எனக்கு. படம் சூப்பர் படம். ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்பாங்க, ரெண்டு பருக்கி எடுத்து நசிக்கு பார்க்குறாங்க. நல்லா வந்திருந்தா பானை வந்து, நான் நசிக்கு மட்டும் பார்க்கல, அதை வாயில் போட்டு ருசிச்சு பார்த்தேன். நல்லா இருந்தது, சாங் நல்லா இருந்தது, ஃபைட்டு நல்லா இருந்தது, கேமரா நல்லா இருந்தது, எடிட்டிங் நல்லா இருந்தது, நீங்கள் எடுத்த ஒவ்வொரு வீடு இடம்லாம் ரிச்சாக இருந்தது, அழகர் எந்த குறையுமே இல்லை. அதனால் இது ஒரு வெற்றி படம். சின்ன படங்கள் வெற்றி பெற்றிருக்காருன்னா வெற்றி பெற்றிருக்கு. சமீப காலமாக இந்த ஓராண்டு இராண்டில் சின்ன சின்ன படங்கள்லாம் பெரிய படமாயிடுச்சு, பல பெரிய படங்கள் சின்ன படமாக போயிடுச்சு. 50 கோடி 100 கோடியில் தயாரிச்செல்லாம் சின்ன படமாக போயிடுச்சு. 5 கோடி 10 கோடி எல்லாம் பெரிய படமாயிடுச்சு. டாடா, இருகப்பற்று, குட் நைட், இப்படி போர்த்தொழில், இப்படி பல படங்கள் வெற்றி பெற்றிருக்கு. அதனால் இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். நம்பி நீங்கள் ஒரு நல்ல இயக்குனராக வருவீங்க. என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறதோடு நான் முக்கியமான கடமை, தமிழ் திரையுலகின் சார்பில் எங்கள் பாக்யராஜ் அவர்கள் உள்பட நல்ல காரியம் எதுவானாலும் நாங்கள் வரவேற்போம், யார் செய்தாலும் வரவேற்போம். இன்றைக்கு நம்முடைய தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முந்தா நாள் ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், நடிகர்கள் சங்கம் உள்ளிட்ட அத்தனை சங்கங்களும் தமிழ் திரையுலகமே சேர்ந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ் திரையுலகுக்கு செய்த பல நல்ல காரியங்களுக்காகவும் அவருடைய 100வது விழாவினை அங்கே மிகச்சிறப்பாக கொண்டா எல்லாரும் சேர்ந்து யாரும் மாறுபாடு இல்லாமல் கொண்டாடணும். அதற்கு மாண்புக்கு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையேற்று வந்திருந்தாங்க. அவர் 2.5 வருஷம் ஆச்சு முதலமைச்சராகி, தமிழ் சினிமா நிகழ்ச்சிகள் எதிலுமே கலந்துக்கல. ஆனால் முதல் நிகழ்ச்சியாக முந்தாள் கலந்துக்கிட்டு ஒரு அற்புதமான செய்தியை, தமிழ் திரையுலகுக்கு தேவையான செய்தியை, இதுவரை அது இல்லாமல் நம் சிறுபட தயாரிப்பாளர்கள் எல்லோரும் பட்ட கஷ்டம் ஏராளம். ஒரு வீடு போய் ஷூட் பண்ணனா 15,000, 50,000, 100 100,000 கேட்குறான் சார் ஒரு நாள் ஷூட்டிங்க்கு. தெருவில் ஷூட் பண்ணலான்னு பெர்மிஷன் வாங்கி பண்ணால் போலீஸ் லஞ்சம் கேட்குறான் சார். தலைமைச் செயலகத்தில் பர்மிஷன் வாங்கி ஊட்டியில் போனால் அங்கே இருக்கிற அதிகாரிகள் போலீஸ் லஞ்சம் கேட்குறான். சின்ன படம் எடுக்கவே முடியல, பெரிய படம் தயாரிப்பாளர்கள் கோடி கோடியாக இருக்கு. என்னமா சரி,
சின்ன படம் எடுக்கவே முடியல, எடுத்து வந்தாலும் ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம், ஃபைனான்ஸ் கொடுக்கல. ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மிக அற்புதமான ஒரு திட்டத்தினை அறிவித்து ஒரு பால் சினிமா உலகம் வர எல்லாத்திலேயே எல்லோர் வயிற்றிலும் பால் ஊற்றியிருக்கிறார்கள். பூந்தமல்லியில் 140 ஏக்கரில் 500 கோடி ரூபாய் செலவு திட்டத்தில் ஒரு அற்புதமான ஃபிலிம் சிட்டி ஒன்றை உருவாக்குவதற்கு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இது அவர் மைண்டில் பல காலமாக இருந்திருக்கு. நான் போன வருஷம் அவரை ஹெல்ப் பண்ணும்போது நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன், டாக்டர் கலைஞர்கிட்டே நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன், ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி மாதிரி தமிழகத்தில் அந்த இதை மூடிட்டாங்க நம்ம தரமணி. அந்த ஃபிலிம் சிட்டியை மூடிட்டதால் நான் அப்போ தான் ஒரு லெட்டர் கொடுத்து, இல்லை இங்கே தமிழ்நாட்டுக்கு வேணும், சிறுபட தயாரிப்பாளர்கள் பாண்டிச்சேரிக்கு போகிறாங்க, பெரிய படங்கள்லாம் ஹைதராபாத் போகிறாங்க, இல்லை பாம்பேயில் ஷூட் பண்ணுறாங்க. பல பெரிய படங்கள், பெரிய ஹீரோக்கள் படங்கள்லாம் பாம்பேயில் ஷூட் பண்ணாங்க. பொன்னியின் செல்வன் போல விஜய் படம் வாரிசு, அப்புறம் அஜித் படம் எல்லாம் ஹைதராபாத். அப்போனா இங்கே இருக்க தொழிலாளி கதி என்ன? இங்கே தமிழ் பணம் பூரா அந்த போனால் தமிழ்நாட்டின் வரவு என்ன, வருவாய் என்ன? அந்த வருத்தத்தில் நான் ஒரு லெட்டர் கொடுத்தேன். அது பல பேர் எல்லாருமே ஒரு வேண்டுகோளாக வச்சாங்க. அதை விட உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் உதய ஸ்டாலின் ரொம்ப காலமாக இருந்தது, நான் அவரோடு பேசியிருக்கேன். நம்முடைய முதலமைச்சருக்கும் அந்த எண்ணம் இருந்திருக்கு. அதையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு அற்புதமான திட்டமாக தயாரித்து முந்தா நாள் அறிவிச்சிருக்கார். இப்போ சார், சார் பாக்யராஜ் சார் தெரியும், ஒரு பங்களாவில் ஷூட் பண்ணால் 1 நாளைக்கு 1 லட்சம் வாடகை, அதுவும் டைம் சொல்கிறாங்க காலைல 7 நைட்டு 9 வரைக்கும் தான், 1 லட்சம், அதுக்கு மேலே போனால் வாடகை தனி. ஒரு சின்ன படம் எடுக்கலான்னு ஒரு குடிசை வீட்டுக்கு போனால் அவன் 10,000 கேட்குறான். இப்படி செலவினங்கள் ஏராளமாக போயிடுது. ஆகவே தமிழக முதல்வர் அவர்கள் இப்பொழுது அறிவித்திருக்கிற இந்த அற்புதமான திட்டத்தை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அத்தனை பேரும் வரவேற்கிறோம், சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் மனமாற வரவேற்கிறோம். மிகப்பெரிய செலவு 40% குறையும், பட தயாரிக்கிறதுல இப்போ தயாரிக்கிறதுல 40% குறையும். அப்புறம் ஈஸியாக பூந்தமல்லி போயிட்டு அழகாக எடுத்துகிட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நான் தமிழக முதல்வரை அவங்க திட்டம் போடுறாங்க, அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க, நான் என் சார்பில் வேண்டிக் கொள்வது, இங்கே அறிவிச்சிட்டிங்க அந்த இடத்துல முதல்ல சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு தேவையான, படப்பிடிப்புக்கு தேவையான வீடு, கோயில், பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், கோர்ட், கிராமப்புறம், நகர்ப்புறம், இதை முதல்ல வடிவமைச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டு 6 மாதத்தில் 1 வருஷத்தில் பண்ணால் நம்ம சிறுபட தயாரிப்பாளர் அத்தனை பேரும் பெரும் பலன் அடைவார்கள். பெரிய படங்களுக்கு செட்டு கிட்டலாம் அப்புறம் போடுங்க, அவங்க எப்போ ஒன்றா எடுத்துக்குவாங்க, அதுவும் ரெடியாகும். ஆக அந்த 140 ஏக்கரில் 500 கோடியில் ஒரு திரைப்பட நகர் உருவாகும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அறிவித்தது தமிழ் திரையுலகத்தையே இன்பத்தில் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. நான் ஒரு வேண்டுகோளை கூட வச்சுருக்கேன், தமிழ் சினிமாவுக்கு கலைஞர் எல்லா முதலமைச்சரும் நல்லா பண்ணியிருக்காங்க, நம்ம யாரையும் குறை சொல்ல, ஆனால் எல்லாரை விட டாக்டர் கலைஞர் மிக அதிகமாக பண்ணியிருக்கார். முதல் முதல்ல 3 லட்சம் ரூபா மானியம் அறிவித்ததே கலைஞர் தான், அதுக்கு பிறகு அந்த அம்மா 5 லட்சம், பிறகு இவர் 7 லட்சம் ஆக்கினார், ஆக்கி எல்லா பெரிய படங்களுக்கெல்லாம் கொடுத்தார். அதை 1-8 வருஷம் கொடுக்காம விட்டாங்க. இப்போ இந்த முதல்வர் வந்து மானியத்தை கொடுக்குறார், அறிவித்து படமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக டாக்டர் கலைஞர் வழியில் நமது முதலமைச்சர் MK Stalin அவர்கள் தமிழ் திரையுலகை காப்பாற்ற இருக்கிறார்கள். சென்ற 5 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகளாகவே தமிழ் சினிமாவுக்கு சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்களுக்கு பெரிய சோதனைகள், வேதனைகள், நட்டங்கள், கஷ்டங்கள். ஆனால் இந்த திரைப்பட நகர் உருவாகிவிட்டால் நிச்சயமாக ஒரு 40% சிரமம் குறையும், செலவு குறையும். அப்படிப்பட்ட திரைப்பட நகருக்கு டாக்டர் கலைஞர் திரைப்பட நகர் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று நான் பணிவோடு முதல்வரை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இந்த படம் இமெயில், நான் ஒரு போராட்டமே நடத்தினேன் ஆன்லைன், எத்தனை குடும்பங்கள் அழிந்து விட்டது, எத்தனை
அடிக்ட் ஆயிட்டு அடிக்ட் ஆயிடுறாங்க. ராத்திரி பகல் மாணவர்கள், எத்தனை மாணவர்கள் இழந்தோம். ஆக அதை தமிழக அரசு ஒரு தீர்மான சட்டமன்றத்தில் ஆன்லைன் தடை சட்டம் கொண்டு வந்து ஆளுநருக்கு அனுப்பினா அது அவர் சரியான கவனத்தை செலுத்தாமல் பண்ணி அப்புறம் அது கோர்ட்லேயும் அது தோல்வி அடைஞ்சிச்சு. ஆனால் உயிர் இழக்கிற, பொருள் நஷ்டப்படுகிற, குடும்பத்தை கெடுக்கிற ஆன்லைன் டிக்கெட்டுக்கு என்ன சட்டம், தடை சட்டம், உயிரை விட என்ன இருக்குது? ஆகவே அப்படிப்பட்ட விஞ்ஞான வளர்ச்சி வேண்டும். ஆனால் அந்த விஞ்ஞான வளர்ச்சி உயிர் பறிப்பதாக, குடும்பங்களை அழிப்பதாக இருக்கக்கூடாது என்பதான் வேண்டுகோள். இந்த இமெயில் படத்தின் மூலமாக ஒரு கிரைம், ஒரு த்ரில்லர், பல குடும்பங்களை கெட்டு போகிற விஷயங்களை சொல்லி அப்படி வேண்டாம், நல்வழிப்படுத்துகிற ஒரு படமாக அமைந்திருக்கும் என சொல்லி இயக்குனர் தயாரிப்பாளர் எஸ் ஆர் ராஜன் அவர்களை இந்த கே ராஜன் வாழ்த்துகிறேன். வாழ்க வெல்க, நன்றி, வணக்கம். இமெயில் திரைப்படத்தினுடைய இசை விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக, டிவி ஊடக எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இமெயில் படத்தை அவங்கள வந்து அந்த டெக்னீஷியன்ஸ் ஃபஸ்ட் டைம் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு ராஜன் அவர்கள். அதை ஊக்குவிக்கிற வகையில் நிறைய பேர் வந்திருக்கீங்க. மழையாக இருந்தால் கூட எல்லாம் கண்டிப்பாக வந்து என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த பொண்ணு பேர் என்னமா, தமிழ் சுத்தமாக பேசினாங்க, ஐஸ்வர்யா, தமிழ் சுத்தமாக பேசினாங்க. அவங்க நான் அதிகமாக சந்திக்கல, ஸோ அது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைவாக கரெக்டாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ராஜன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். என்னென்னா, ஒரு கவர்மெண்டில் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் எப்பவுமே பேசுகிறதுல கான்ட்ரவர்சி வரும், அது ஒரு இது வரும். ஆனால் பாராட்டுறதுலேயும் வந்து மனசார பாராட்டுறதுங்கிறது இருக்க, அதுதான் அவருடைய கிரேட்னஸ். எவ்வளோக்கு எவ்வளோ கோபமாக திட்டுறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ அவர் நல்ல விஷயமாக இருந்தால் மனசார பாராட்டிடுவார். ஸோ இன்றைக்கி சினிமாவில் எல்லோரும் எவ்வளோ சிரமப்பட்டுருக்காங்க என்ன அப்படிங்கிறத வந்து அடிக்கடி எல்லா மேடையிலையும் சிறு தயாரிப்புகளுக்காக குரல் கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறது அவர். இப்போ இவர் பாலாஜி அவர் பேசும்போது கூட ரொம்ப குறைபட்டு சொல்லிகிட்டு இருந்தார், என்னென்ன சிறு படங்கள் எடுக்க முடியல அப்படிங்கிறது. இதுக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜன் சார் வந்து நிறையா எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் அந்த ஸ்டேஜில் வந்து நிறைய தடவை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதே ஸ்டேஜில் நானே கூட வந்து அந்த சின்ன படங்களுக்கு கவர்மெண்ட்டு கண்டிப்பாக ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து நாலு தேட்டர் இருக்குன்னா ஒரு தேட்டர் கண்டிப்பாக சின்ன படங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு பல தடவை சொல்லியாச்சு. இந்த சின்ன படங்கள் எப்படி வரும், ஸ்க்ரீனுக்கு வந்தால் தானே ஜனங்க பார்த்து அதுக்கப்புறம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனே கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது எப்படி பண்ண முடியும்? ஸோ அதனால் கவர்மெண்ட் நினச்சது அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ எப்படி இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க 500 கோடியில் ஒரு சினிமா சீரழிஞ்சிடக்கூடாது, சினிமாவுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல விதமாக உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இதையும் இப்படி தேட்டரில் வந்து ஒரு தேட்டராவது ஒரு சின்ன படத்தை கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்தது அப்படின்னா, சிறு முதலீட்டு படங்களுக்கு எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து சின்ன படத்தில் புதுசாக அறிமுகமாகற மாதிரி தான் எல்லாமே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் பெருசாக வளர்ந்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி அவர் வந்தோடனே ராஜன் சார் ரொம்ப வருத்தமாக தான் சொன்னார், ஒரு 5 பேர் தான் அதை தொகுத்து வர படங்கள் ஒன்றுமே இன்றைக்கி ஓடுற மாதிரி இல்லை, அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதுதான் அவர் பேசும்போதும் வந்து மனம் விட்டு பேசி அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டையும் அப்ரிஷியேட் பண்ணார். இப்போ படத்தை இமெயில் நம்ம அசோக் ரொம்ப கொடுத்து வச்சவர், அவர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா படம் பார்க்கும்போது பாட்டு மற்ற இடங்கள்ல எல்லாம் கண்கொள்ளா காட்சின்னு சொல்லுவாங்க பாட்டு, அது டைரக்டர்
படத்தில் பார்த்துன்னுமே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அது அவர் பாட்டிலெல்லாம் நடிக்கும்போது அவருக்கு நேரில் நம்ம தான் ஸ்க்ரீனில் தான் பார்க்குறோம், அதில் ஒரு டேக் ஓகேட்டு தான் மாறும். ஆனால் அவர் அசோக் அப்படி இல்லையே, எல்லா டேக்கும் தப்பு தப்பாக கவுண்ட் பண்ணி சூரலாசித்திரங்களை சொன்னேன், தப்பு தப்பாக செஞ்சால் ஒரு அஞ்சாறு டேக்கு அஞ்சாறு தடவை கட்டி பிடிக்கலான்னு. அந்த மாதிரி பாடல்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியல. ஸோ அவர் இதுக்கு முன்னால் இப்போ தான் ஒரு படம் ஆகும், ஆர் யூ ஓகே பேபி, அதில் பிரமாமா டான்ஸ் ஆடிந்தார். அதில் ரெண்டும் இருந்தது, அந்த ஒரே பாட்டில் ஒரு ஒரு டான்ஸ்லேயே வந்து பரதநாட்டியமும் அதுவும் இருந்தது, மாடர்னும் இருந்தது. ஸோ இதில் வந்து என்னென்ன ஸ்பெஷலாக வந்து இதில் வந்து அவர் ராஜன் சார் குறிப்பிட்ட மாதிரி ஃபைட்டு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. யார் ஸ்டண்ட் மாஸ்டர் தெரியல. ஸோ அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் கேமராமேனு இவங்களெல்லாம் அவர் ராஜன் சார் டைரக்டர் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் தனியாக விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் வர்ற சோதனை தான், யாருக்கு அது சோதனை வந்தால் தான் நல்லது. சோதனை வராமல் வந்து சுவை இருக்காது, வெறும் இது சாதனையும் படைக்க முடியாது. அதனால் அது விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறதல்ல, ஃபைனலாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான். அது எல்லோருமே இப்போ ராஜன் சார் சொன்னார், ஃபைனல் அவுட் புட்டு எல்லோரும் ரிச்சாக வந்திருக்கு, இத்தனை லொக்கேஷனில் போய் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப படத்தை பற்றி சிறப்பாக சொன்னாங்க. ஸோ வரும்போது யோசனை பண்ணிட்டு வந்த இந்த இமெயிலுங்கிறது வந்து இதை கண்டுபிடிச்சதே ஒரு இந்தியன் தான், சிவா ஐயாதுரை. ஸோ அவர்னால தான் வந்த அந்த இமெயில்னால தான் இந்த அட் அப்படின்னு சொல்லி போடுவோம் இல்லையே போட்டு, அது வந்து இதில் தான் இமெயிலுன்னு தான் ஃபெமிலியர் ஆச்சு. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச என்னென்னா, இந்த இமெயில் வந்ததில் வந்து நிறைய பேர் வந்து, அதாவது இயற்கை வளம் இருக்கே மரங்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்கிறது, அது இந்த இமெயில் வந்ததுனால அதுக்கு நிறையா பாதுகாப்பு. என்னென்னா பேப்பரில் தான் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தோம், அந்த பேப்பருக்காக மரத்தை பூரா வெட்டிக்கிட்டு உட்காண்ட்ருந்தாங்க. இப்போ இந்த இமெயில் வந்ததுலேருந்து அந்த மரங்கள் வெட்டுறது பாதுகாக்கப்பட்டது, அது ஒரு சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம். அதை விட இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம் என்னென்னா, இந்த நிறைய இளைஞர்கள் செருப்படியிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இமெயில் மூலமாக கிடச்சிது. ஏன்னா முன்னால் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஏதாவது பேசி கீசி ஒரு லெட்டர் கொடுத்தான்னு வைங்களேன், உடனே கால் இருக்கிறது கழட்டிட்டுமா அப்படிங்கிற மாதிரி கழட்டிடுவாங்க சில நேரங்களில் கூட. இப்போ இந்த இமெயிலில் அது இல்லை பாருங்கள், போய் நேரில் எல்லாம் முரளி மாற பின்னாலேயே சுற்றிட்டு இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. இல்லை என்ன வேணுமோ இமெயிலில் வந்து ஈஸியாக அவங்கக்கிட்ட நம்ம மனசில் இருக்கிறத அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். அது வந்து இதுக்கு லவ்வுக்காகங்கிறது மட்டுமல்ல, சில பெரிய மனிதர்களிடம் மரியாதை காரணமாக நம்மளால் சொல்ல முடியாமல் இருக்குது சில விஷயங்கள், சொல்லும்போது வாய் வராது, தடுமாற்றமாகி போகும். இந்த இமெயில் அப்படி இல்லை, இதில் வந்து எந்த தடுமாற்றம் இல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி பல உதவிகள் இருக்குது. ஆனால் இதில் போடும்போது ஒன்று போட்டிருந்தாங்க, என்னென்னா இமெயிலில் என்னென்னலாம் மோசடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துலேயும் தான் பாசிட்டிவும் இருக்கும், அதே மாதிரி நெகட்டிவும் இருக்கும். அதனால் எது விஞ்ஞான கண்டுபிடிப்பு வந்தாலும் அதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இருந்தாங்கன்னா இன்னொரு நெகட்டிவும் ஒரு சைடு இருக்கத்தான் செய்யும். ஸோ அதனால் அதில் இந்த மோசடி அப்படின்னு சொல்லும்போது நாட்டில் சினிமாவில் அதில் தான் ஆன்லைனில் தான் மோசடிங்கிறதில்லை. ராஜன் சார் பேசும்போது கரெக்டாக கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நாட்டில் லைசன்ஸோடு எவ்வளோ மோசடி நடந்துருக்குன்னு. ஏன்னா நம்ம வாங்கியிருப்போம், பர்மிஷன் வாங்கிட்டு போயிருப்போம், ஆனால் அவங்க காசு கேட்பான். இந்த ஊட்டி வரைக்கும் இங்கேருந்து போயிருப்போம், எல்லோரும் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு இது வச்சுருக்கான், அங்கே ஒரு தனி யூனியன் ஒன்று வச்சுக்கிட்டு இங்கே தான் கார் எடுக்கணும். இதெல்லாம் வந்து எத்தனை கஷ்டங்களை வந்து தயாரிப்பாளர்கள் சந்திக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறையா அந்த மாதிரி தப்புகள் தவறுகள் நாட்டில் அந்த மாதிரி மோசடிகள் கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய நடக்குது. என்னென்னா ஒவ்வொருத்தரும் அவன் ஃபீல் பண்ணணும், அவங்கவுங்க தனி மனிதன் வந்து நம்ம தனி மனிதன் அல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணால் தான் இந்த மோசடிங்கிறது நிற்கும். நம்ம செய்கிறது ஒவ்வொன்றும் வந்து நம்ம ஒருவனை மட்டும் போகிறதில்ல அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு இன்சிடெண்ட்டு, பாரிஸிலிருந்து லண்டன் போகிறதுக்காக, இல்லை லண்டன் டு பாரிஸ் போகிறதுக்கு ஹூவர் கிராஃப்டில் போனோம்னா நிறையா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அது தண்ணியிலையும் இல்லை. நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஃபேமிலியோடு போயிருந்தப்போ.
தண்ணியிலையே இது பண்ணாமல் அப்படியே மேலாலேயே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு. ஆனால் அங்கே போய் இறங்கக்கப்புறம் பாரிஸ் போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 hours ட்ரெயினில் இது பஸ்ஸில் தான் போக வேண்டியிருக்கும். அதனால் ஃப்ளைட்டில் போனோம்னா 3/4 hours 1 மணி நேரத்தில் போயிடலாம். பட் இதில் போயிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகணும். ஆனால் சைட் சீயிங் நல்லா இருக்கும்போது அதை ப்ரிப்பேர் பண்ண, ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் நம்மளும் சைட் சீயிங் பார்த்துக்கிட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போய் ஹோர் கேப்பில் இறங்கணுன்னே பஸ்ஸில் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் பஸ்ஸிலெலாம் ஆல்ரெடி டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தேன், பஸ்ஸில் ஏறிட்டோம். ஏறினதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு புறப்படுற நேரம் அப்போ திடீர்னு தடதடன்னு கதவை தட்டி திறந்தால் ஒரு இங்கிலீஷ் லேடி, யாரோ ஒருத்தி எந்த நாட்டு கறியும் தெரியல, உள்ளே வரந்தால் கண்டக்டர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். சாரி அப்படின்ட்டு, என்னன்னா இல்லை டிக்கெட்டு ஃபுல் ஆயிடுச்சு, சீட் இல்லை, அதனால் உட்கார முடியாது, சாரின்னு. அந்த அம்மா வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க, என்னென்னா இவங்க வந்து பாரிஸ் போய் வேறு ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி அவங்க வேறு நாட்டுக்கு போகணும். ஸோ அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ அவங்க இங்கே தங்கி அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளைட்டு பிடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான ஒரு சமாச்சாரம். அந்த அம்மா அழுகிற மாதிரி ஆயிட்டாங்க, கெஞ்சுறாங்க. ஆனால் இவன் டிரைவர், இந்த கண்டக்டர் ஒத்துக்க மாட்டேன், ஆமாம் எனக்கு வேலை போயிடும், ஏன்னா சீட்டு இல்லாமல் நான் வந்து ஒரு ஆளை நான் நின்றுட்டு வர்றேங்கிற அப்படி நிற்க வச்சேன்னு சொன்னோம்னா என்ன வழியில் பிடிச்சிட்டாங்கன்னா ஏன் வேலை போயிடும், ஐ எம் ஸோ சாரி அப்படிங்கிற அந்த அம்மா கெஞ்சுறாங்க. ஏன்னா இது ஃப்ளைட் விட்டுட்டா எனக்கு அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. அவன் சீட் இல்லாமல் நான் வந்து முடியவே முடியாது அப்படின்னு எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். அப்புறம் டிரைவர் அவன் கண்டக்டர்கிட்ட கேட்டான், சீட்டு தான் பிரச்சனையா? ஆமாங்க, சீட் இல்லாமல் அவன் நின்று வந்தானா யாராவது பார்த்தானா வழியில் தெரியும், பிடிச்சிக்குவான், அதனால் நான் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ நான் என் பொண்ணு வந்து 6 வயசு அம்முழு, நான் அதுக்கு சீட்டு டிக்கெட்டு வாங்கியிருந்தேன். நான் சொன்னேன் என் பொண்ணை கூப்பிட்டு என் மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க வந்து சீட்டில் உட்கார வச்சுரு, டிக்கெட் போட்டு கொடுத்துரு அப்படின்னு. அவன் 3.5 hours 4 hours சார் டிக்கெட் எடுத்திருக்கீங்க, மடியிலே உட்கார வச்சுருங்க. யோ என் பொண்ணு என் மடியில் உட்கார வைக்கிறது என்ன எனக்கு, எனக்கு கஷ்டமாக பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்து உடனே சரின்னு சொல்லி அவன் அழுகிறது பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அப்புறம் அவனும் வந்து டிக்கெட்டு வாங்கிட்டு உட்கார வச்சுட்டான். என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா இது எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வண்டி மூவ் ஆகும்போது ஒரு லேடி பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு இங்கிலீஷ்கார லேடி என்னை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே பார்த்து மெல்ல, ஆர் யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னா, எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா நம்ம நாட்டுக்கு நம்ம சின்ன வேலை தான் செஞ்சோம், ஆனால் ஆர் யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ இந்தியாவுக்கு இந்தியாவில் இருக்கிற இந்தியன்ஸ் எவ்வளோ மரியாதைக்குரிய கூட இருப்பாங்கன்னு அந்த அம்மா நினச்சிருப்பாங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதனால் மனிதர்கள் யாருமே வந்து தனி மனிதர்களே கிடையாது. நம்மளை நம்பி நம்ம வீடு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு நம்ம ஊர் பேரை காப்பாற்ற வேண்டியிருக்குது, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் பேரை காப்பாற்ற வேண்டியிருக்குது, அப்புறம் தமிழ்நாடுன்னா தமிழ்நாடை காப்பாற்ற வேண்டியிருக்குது, அதுக்கப்புறம் இந்தியாவினுடைய இதை காப்பாற்று, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து கடமைங்கிறது அப்படி ஒன்று இருக்குது. அந்த கடமை வந்தது அப்படின்னு சொன்னோம்னா இந்த மோசடி அப்படிங்கிறது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்போ தான் குறையும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தூரம் ஸ்டெயின் பண்ணி அவரே தயாரிப்பாளராக இருந்திருக்காரு. ஸோ அவர் தயாரிப்பாளராக இருந்துட்டு அப்புறம் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து கடைசியில் ஒரு தடவை அப்போ மிஸ் பண்ணிகிட்டே போனாங்கன்ட்டு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து இசை விழா வந்து பிரம்மாண்டமாக சிறப்பாக நடத்திட்டார். படமும் வந்து அது நான் சொன்ன சமாச்சாரங்க, அது வந்து பாட்டுக்காகவும் அது ராஜன் சார் கரெக்டாக சொன்னார், குஜாலா அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் படங்களுக்கு தேவை பாட்டுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ணிடுவாங்க. ஆனால் அதில் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, இதில் எத்தனை பேர் இதாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜுக்காக தான் இந்த படம் எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக படம் பார்க்கணுங்கிற மாதிரி ட்ரெய்லர் பார்க்குற எல்லாத்துக்குமே அந்த ஃபீலிங் வரும். அதனால் அவருடைய மெசேஜ் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக பத்திரிகைகள் எல்லாமே பாராட்டி எழுதுவாங்க. அப்படி பாராட்டி எழுதும்போது ஜனங்ககிட்டையும் ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும், படமும் சக்ஸஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே தியேட்டர் கிடைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். தியேட்டர் கண்டிப்பாக கிடைக்கணும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மது அவன் கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக நல்லா கூர்ந்து கவனிப்பாப்பில், அதனால்
மதுமாற ஆட்கள் வந்து எப்படியும் தேட்டர்களை வந்து பிடிச்சிருவாங்க, தேட்டரெலாம் பிடிச்சி கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஸோ படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம், ஹாப்பி நியூ இயர். ரொம்ப நாள் கழித்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த புத்தாண்டு ஆரம்பித்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இங்கே கிடைச்சிது டு கம் ஃபார் திஸ் இவெண்ட். அது முக்கியமாக உங்களை சந்திக்கிறதுக்காகவே நான் வந்தேன். அண்ட் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இமெயில், இட்ஸ் அ வெரி கரண்ட் ட்ரெண்டிங் டைட்டில். த டைட்டில் இட் செல்ஃப் ஒரு பெரிய ஈர்ப்பு கண்டிப்பாக இருக்குது. எல்லாருக்குமே இமெயில்னா என்னன்னு தெரியும், அது தெரியாத குழந்தை கூட இருக்காது. அந்த அளவுக்கு வந்து இமெயில் அப்படிங்கிறது வந்து ஒரு வெரி எப்படி சொல்கிறது, ரொம்ப கேட்சி டைட்டில்னு கண்டிப்பாக சொல்லலாம். கண்டிப்பாக அது சம்திங் டு டூ வித் இன்டர்நெட் அண்ட் சம்திங் டு டூ வித் யூனோ தெர் இஸ் அ ஒரு கதை கண்டிப்பாக இருக்குது, கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இவங்க எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, எஸ்ஆர் ராஜன் அவர்கள் வந்து இந்த படம் வந்து எழுதி இயக்கியிருக்காங்க. சவுண்ட்ஸ் லைக் தெர் இஸ் அ லாட் ஆஃப் கண்டென்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது சம்திங் டு டூ வித் கேமிங் அப்படின்றது தெரியுது. இந்த கேம்னாலே பிரச்சனை தான், அது எந்த பிக்பாஸ் கேமாக இருந்தாலும் சரி, அது வந்து ஃபோனில் இருக்கிற கேமாக இருந்தாலும் சரி, இட் டெஃபினெட்லி ஹேஸ் சம்திங் டு டூ வித் மைண்ட் கேம் இருக்கும் கண்டிப்பாக. அது எந்த கேமாக இருந்தாலும் அந்த மைண்ட் அதில் இன்வால்வ் ஆகும். ஸோ அந்த மைண்டுங்கிறது வந்து அவ்வளோ ட்ரிக்கியான ஒரு விஷயம். அந்த மைண்ட் நம்ம வந்து என்ன தான் கேமுக்குள்ளே போனாலும் நம்மளோட மைண்டை வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டடாக வைக்கணும். அது எந்த கேமாக இருந்தாலும் சரி, லைஃப்லேயும் சரி, நம்மளோட மைண்டை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அது இந்த காலத்து ஜென்ரேஷனில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா சின்ன பிறந்த குழந்தைக்கு கையில் கூட ஐபேடை கொடுத்துடுறாங்க, ஃபோனை கொடுத்துடுறாங்க, அதுங்களுக்கு எல்லாமே தெரியுது. சின்ன குழந்தை அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ற காலம்லாம் போயிடுச்சு. ஸோ தே நோ மோர் தென் அஸ். போய் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறது, கொள்றது. மை கிட்ஸ் ஆல்சோ யூஸ் டு பி, என்னோட குட்டி பொண்ணு ஜெயாலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வயசில் ஃபோன் உள்ள போய் அந்த ஆப்பிளில் போய் பே பண்ணிடும். மாதம் மாதம் வந்து பில்லு வரும்போது மட்டும் ஒரு 99 ரூபீஸ் போயிட்டே இருக்கும். என்னடா இந்த 99 ரூபீஸ்னா, ஏதோ ஒரு கேமுக்கு போய் போட்டுட்டு அது மந்த்லி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது 2-3 வயசு. ஸோ கிட்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட், பட் அங்கே தான் நம்ம கற்றுக்கணும் தட் கிட்ஸுக்கு எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணணும், எதில் எக்ஸ்போஸ் பண்ணணும், அவங்களுக்கு நல்லது கெட்டது கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி சம்திங் டு டூ வித் கேம் அண்ட் கெட்டிங் அடிக்டட் அண்ட் அதனால் வந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது, நிறைய ஆக்ஷன் இருக்குது படத்தில், நிறைய பெண்கள் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் சம்திங் புதுசாக இருந்தது பார்க்கும்போது. அண்ட் ரிச்சாக எடுத்திருக்காங்க, நான் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, ரிச்சாக நல்ல லொக்கேஷன்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ஒரு படம் எடுத்து இன்றைக்கி வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வர்றது எவ்வளோ பெரிய விஷயன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு பெரிய விஷயம் பண்ணுறாங்க. ஸோ ஆல்வேஸ் நீங்கள் ப்ரெஸ் மீடியா வந்து சொல்லவே வேண்டாம், நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க. அது எந்த படமாக இருந்தாலும் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க. பட் மக்களும் வந்து எஃபர்ட் எடுத்து, ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் நியூ கமர்ஸ் வச்சு எடுக்கும்போது தியேட்டருக்கு போய் பார்க்கறதுக்கான எஃபர்ட் கண்டிப்பாக எடுக்கணும். அது வந்து இந்த ட்ரெய்லரெல்லாம் பார்க்கும்போது தே ஷுட் கெட். பட் இந்த சப்ஜெக்ட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஹோப்ஃபுல்லி வித் உங்கள் சப்போர்ட் இந்த படம் வந்து மக்களிடையில் வந்து ஒரு நல்ல ஒரு ரிவ்யூஸ் வரணும். அண்ட் ஐ விஷ் த டீம் அண்ட் எஸ்ஆர் ராஜன் அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஆல் தி பெஸ்ட். And kandipa indha mari padangalukku support pannunga. As always, thank you very much. Thank you. Vanakkam. மேடையில் இருப்பவர்களெல்லாம் நான் அறிமுகம் பண்ணல, அவங்க நிறைய அறிமுகமாயிட்டு இன்னும் அறிமுகத்தோடவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய வெற்றி படங்களை எடுப்பதற்கு ரொம்ப ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் உங்களை பார்த்து கொண்டு. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எஸ்ஆர் ராஜன் சார் வந்து ஜூது
நம்மளை எப்படி சூது பண்ணி கவ்வுது அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்தில் நான் பெங்களூரில் போய் ஒரு ரெண்டு நாள் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஆனால் நல்ல டைலாக்லாம் அருமையாக இயக்கி கொண்டு போயிருக்காரு. அதுக்கு எதிரில் உள்ள கேரக்டரை எப்படி நம்ம மயக்கணும், அதன் பிறகு வந்து மனோபாலா சார்கிட்ட எப்படி டைலாக் டெலிவரி பண்ணி பேசணும், எல்லாம் ஒன்று விடாத கவனித்து அருமையாக இயக்கியிருக்காரு. இந்த கதையை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகும்போது எப்படி வெற்றி பெறணும்னு டைலாக்லாம் ரொம்ப ரூமில் போட்டு சிந்தித்து யோசனை பண்ணி ஒன்று ஒன்றா எழுதியிருக்காரு. இந்த படம் வெற்றி பெறுறதுக்கு நான் வாழ்த்தி வணங்கி விழைகிறேன். நன்றி, வணக்கம். இமெயில் அவர் பாருங்க, பாலாஜி எப்படி எல்லாம் டெஸ்ட் பண்ணுறாரு பாருங்க. அங்கே வெளியில் வந்து இயற்கை சீற்றம் காத்துட்டு இருக்குது, திடீர்னு சொல்லுவாங்க வானம் கிழிஞ்சிச்சு, மேகம்லாம் கிழிஞ்சி போச்சு, தப தபன்னு தண்ணி கொட்டிச்சுன்னுவாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுக்கோங்கன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் பாலாஜி மீண்டும் வளர்த்துட்டுக்கிறார். நன்றி, வணக்கம், விழைகிறேன். அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். இப்போ தான் நேரில் பல பேரை சந்திக்கிறேன். ஸோ ஒரு வாரம் தாமதம் இருந்தாலும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி ஹெல்தி 2024. அண்ட் ஆரோக்கியமாக இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கையில் இருக்கிற மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நம்ம கொண்டாட முடியும். அண்ட் ஆல்சோ அட்வான்ஸ் விஷஸ் ஃபார் தை திருநாள், ஃபார் கமிங் பொங்கல். மேடையில் அமர்ந்த பெரியவர்களுக்கும் இன்ஸ்பிரேஷன்ஸ்க்கும் நண்பர்களுக்கும் அருள்தாஸ் அண்ணன். ஆனால் நான் மனோர்னா உங்களோட மிகப்பெரிய ஃபேன். நான் எனக்கு நான் வீட்டிலலாம் அந்த மாதிரி பேசுகிறப்ப என்ன ஒரு மாதிரி உங்களை இமிட்டேட் பண்ணுவேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இன்றைக்கி நேரில் சந்திச்சதில். டு ஆல் தி அதர் சீனியர்ஸ், தேங்க்ஸ் டு கோமல், சனோஜ், டு சீனியர்ஸ் லைக் பாகிராஜ் சார், ராஜன் சார், அண்ட் டு எவ்ரிபடி ஆன் ஸ்டேஜ். அண்ட் இங்கே பயந்துட்டுருந்தோம் ஒரு விதத்தில் மழை கொட்டிட போதோன்னு, அதையும் தாண்டி இந்த விழாவில் ஊக்கம் கொடுக்க வந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டி, பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. அண்ட் கெட்டிங் இன் டு இமெயில், எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டு எஸ்ஆர் ராஜன் சார் அறிமுகப்படுத்தினது வாஸ் ஒன் மிஸ்டர் சாய் மோரா. அவருக்கும் இந்த தருணத்தில் ஐ நீட் டு சே தேங்க்யூ. இந்த படத்தோட பேக் போன் அஸ்திவாரம் எல்லாமே இஸ் ஒன் பர்சன் கால்டு எஸ்ஆர் ராஜன். மது சார் இன்ஃபேக்ட் பேசும்போதே எல்லாம் கஷ்டங்கள் தாண்டி தனிமரமாக நின்னார்னு சொன்னார். இதோட வேர், இந்த மரத்தோட வேர், இமெயிலுங்கிற இந்த மரத்தோட வேர் அவர் தான். வாட் ஐ லைக்ட் அபவுட் ராஜன் சார் இஸ் அவருக்கு சினிமா புதுசு. நான் ஃபஸ்ட் டைம் அவரை சந்திக்கும்போது இந்த கதையை நரேட் பண்ணார். கதையில் ஆக்சுவலி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஆஸ் த டைட்டில் சஜஸ்ட், இமெயில்னா ஆன்லைன் கேமிங், அதோட அடிக்ஷன், அதோட பாதிப்பு மூலமாக நம்ம எப்படி எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், அது மூலமாக என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு அழகான ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப கமர்ஷியலி வயபிளாக அவர் டிசைன் பண்ணியிருந்தார். ஒருத்தோட மொத படைப்பில் இந்த லெவலுக்கு ஸ்கிரிப்ட் வைஸ், ஸ்க்ரீன் பிளே வைஸ் கண்டென்ட் எப்படிடா ஒருத்தர் சிந்திச்சார்னு பிரமிச்சேன். அண்ட் வாட் ஐ லைக்ட் அபவுட் மிஸ், சினிமாவை நேசிக்கிறவர். இந்த ஐடியா இருக்குது, இதை எப்படியாச்சும் ஸ்க்ரீனில் பிரதிபலிக்கிறதுக்கு நல்ல எனர்ஜிஸ் ஒன்று சேரணும், அதுக்காக சரி இந்த ஆக்டர்ஸ் இது தமிழ் கன்னடா பைலிங்குலா பண்ணலான்னு இங்கேருந்து நம்ம இமெயிலில் ஒரு ரொம்ப அழகான ஃபீமேல் இருக்காங்க, ஹூ இஸ் நாட் பார்ட் ஆஃப் த ஆன் த டயஸ் டுடே, ராகினி த்வேதி. அவங்கள இட் வாஸ் லவ்லி டு ஒர்க் வித் ஹர் ஆஸ் வெல், ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தாங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், இந்த மியூசிக் டைரக்டர், பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் ஆக்சுவல் சாங்ஸ்க்கும் ஜுபின் சரும் ஆர் அவினாஷ் கவாஸ்கர் இப்படி நல்ல எனர்ஜிஸ் எல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டாரு. ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் பீர் மாஸ்டர்னு ஒருத்தர் பண்ணியிருந்தார். ஃபைட்டுக்கு ரெஃபரன்சஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இந்த ஜாக்கி சான் படங்களோ இல்லை குங்ஃபு சார்ந்த படங்களோட ரெஃபரன்சஸ் எல்லாம் எடுத்தாங்க. இதெல்லாம் எப்படிடா நம்ம ரெப்ளிகேட் பண்ண போகிறோம்னு தோணிட்டு இருந்துச்சு. அப்போ பீர் மாஸ்டர்னு ஒருத்தர் நேபாளிலேருந்து வந்தார். கோமல் ரொம்ப அழகாக சொன்னாங்க, காது கிழிஞ்சு போச்சு, அதுக்குன்னு வாழ்த்துக்கள்னு அவங்க சொல்லலை, பட் ஸ்வீட் ஆஃப் தேங்க்ஸ் டு மென்ஷன் தட். பட் ஐ திங்க் அந்த வழியெல்லாம் இது கடவுள் அனுகிறதுல திரையில் படம் கரை சேர்ந்து ப்ராப்பராக சேர்றப்ப அந்த வழியெல்லாம் தெரியாது. ராஜன் சரோட இந்த துணிச்சலுக்கு அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட், பிகாஸ் இந்த படத்தின் மூலமாக நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருப்பார். உறுதியாக நம்ம எடுக்க போகிற கண்டென்ட்டை நேர்த்தியாக எடுக்க முடிஞ்சிச்சா, எல்லா எனர்ஜியும் சரியாக வந்துச்சா, நிறைய ஏரியாஸில் ஏமாற்றங்கள் எல்லாமும் அவருக்கு அனுபவிச்சார். பட் ஐ திங்க் ஒரு பக்கபலமாக எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு ஒரு பேனரும் எஸ்ஆர் ராஜன் ஒரு டைரக்டரை அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த என்டையர் அனுபவம் ஒரு பியூட்டிஃபுல்லான தருணமாக அமைஞ்சிருக்கு. ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட்
இமெயில் இனிமேல் உங்கள் கையில். ஸோ ப்ளீஸ் உங்களோட அன்பு ஆதரவு என்றென்றும் தேவை. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஏ. மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.